பள்ளிக்கூடம் மணி அடிக்குது. எல்லா குழந்தைகளுமே பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. இதுதான் ராமுவோட முதல் நாள். இதுக்கு முன்னாடி ராமு வந்து எந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்குமே போனதில்லை, ஸ்கூலுக்கே அவன் போனது கிடையாது. இதுதான் பள்ளிக்கூடத்தோட முதல் நாள். எல்லா குழந்தைங்களும் உள்ளே போய் உட்காடுறாங்க, ராமும் உள்ளே போய் உட்காடுறான். எப்பவும் போல் ஆசிரியர் வந்து பாடம் எடுக்கிறாரு. ஒரு பள்ளிக்கூடம்னா எப்படி இருக்கும், எப்படிலாம் மக்கள் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை ராமு கற்றுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த ராமு யாருன்றது பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே காட்டிலே வாழ்ந்த ஒரு சின்ன பையன். அவங்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலைக்கு மேலே இருக்குது. அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அந்த மலைக்கு மேலே தான். அங்கே ஒரு சின்ன வீடு கட்டிட்டு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. சின்ன வயசில் அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ வசதி இல்லை, அதனால் அந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்ப கிடையாது. ஆனாலுமே அவங்க செய்கிற தொழிலை ரொம்ப சீரும் சிறப்புமாக இந்த பையனுக்கு சொல்லி கொடுத்துருந்தார். அவங்க அப்பா யாருன்னா ஒரு மர வெட்டி. அவர் எப்போவுமே மரங்களை வெட்டுவார், வெட்டி அதை விறகு செஞ்சு கொண்டு போய் சிட்டியில் விற்றுட்டு வருவார். இப்போ இந்த பையனுக்குமே எப்படி மரங்கள் தேர்ந்தெடுக்கிறது, எந்த மாதிரி மரத்தை வந்து எந்த இடத்துல வெட்டணும், அப்புறம் அந்த கோடாலியை வந்து எந்த அளவுக்கு வந்து சாணைப்படுத்துறது கூர்படுத்துறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே அவன் கற்று வச்சுருந்தான். இந்த பையனுக்குமே இந்த மரம் வெட்டுறது வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. காலையில் எழுவாங்க, போயிட்டு மரங்களெல்லாம் வெட்டி கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க, மறுபடியும் சாயங்காலம் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப உன்னதமான ஒரு செயலாக செஞ்சுக்கிட்டு வந்தான். கொஞ்சம் வயசானதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து ஒரு நாள் இந்த பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு, ராமு நாளையிலேருந்து உன்னை வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையன் கேட்குறான், அப்பா பள்ளிக்கூடம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பையனோட அப்பா சொல்கிறாரு, அங்கே பாருப்பா, கீழே அந்த மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது பார்த்தியா, அதுதான் வந்து பள்ளிக்கூடம். அங்கே தான் வந்து நிறைய குழந்தைங்கள்லாம் போய் படிப்பாங்க, அவங்க வந்து இந்த உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை கற்றுக்குவாங்க. நீ இங்கே இருந்தீன்னா நம்ம இங்கே இருக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் நீ கற்றுக்க முடியும், ஆனால் நீ பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பல விஷயங்கள் நீ கற்றுக்கலாம், உனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க, அதனால் நாளையிலேருந்து நீ பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த பையனுமே சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வரான். அதுதான் அந்த பையனோட முதல் நாள். இப்போ பார்த்திங்கன்னா முதல் நாள் எல்லா ஆசிரியர்களும் வராங்க. ஒரு ஆசிரியர் வந்து எல்லா குழந்தைங்கள்கிட்டுமே எல்லாரோட பேர் ஊர் எல்லாமே கேட்குறாரு. கேட்டுட்டு ஒவ்வொருத்தரோட குறிக்கோள் என்ன, அதாவது இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும்ல, உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் சொல்ல சொல்கிறாரு. இப்போ ஒவ்வொரு பசங்களாக எழுந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஒரு சின்ன பையன் எழுந்து எனக்கு வந்து டாக்டர் ஆகணும், இன்னொருத்த வந்து நான் வந்து பைலட் ஆகணும், இன்னொருத்த வந்து நான் வந்து பெரிய ஒரு லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அந்த குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வராங்க. இப்போது இந்த ராமு இந்த பையனோட முறை வருது. இப்போ ராமு எழுந்து டீச்சர்கிட்ட கேட்குறான், ஐயா எனக்கு ஆம்பிஷனாகவே என்னென்னு தெரியாது, அப்படின்னா என்னென்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இது கேட்ட உடனே பக்கத்தில் அங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுமே வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே டீச்சரை வந்து கொஞ்சம் சுதாரிச்சுட்டு எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமுக்கிட்ட சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையாவது ஒன்று சாதிக்கணும், எதையாவது ஒன்று நினச்சி வேகமாக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் வச்சுருப்பில்ல, அது என்னன்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பையனுக்கு எதுவுமே புரியலை. உடனே இந்த பையன் சொல்கிறான், ஐயா எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு குறிக்கோளுங்களும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஆசிரியர் சொல்கிறாரு, இல்லைப்பா அப்படிலாம் இல்லை, எல்லா மனிதர்களுக்குமே ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கும், ஏதாவது ஒரு ஆம்பிஷன் இருக்கும், அது என்னன்னு சொல் அப்படிங்கிறாரு. உடனே அந்த பையன் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்க்குறான். ஆனால் எவ்வளோ யோசித்து பார்த்தாலுமே அவனுக்குள்ளார எந்த ஒரு குறிக்கோளுமே அவனுக்கு தோணலை. அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே மரம் வெட்டுறது, அதை வந்து வியாபாரம் பண்ணுறது, அப்புறம் அது மூலமாக காசு சம்பாதிக்கிறது, இது மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சது. இவன் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்க்குறான். யோசித்து பார்த்துட்டுமே அவனுக்கு எதுவுமே தோணலை. மறுபடியும் ஆசிரியர்கிட்ட, ஐயா எனக்கு எந்த ஒரு ஆம்பிஷனுமே இல்லை, எனக்கு எதுவுமே தோணலை அப்படின்னு சொல்கிறான். உடனே, இல்லைப்பா இப்போ உண்மையிலே உனக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறதுக்கு பிடிக்கணும்ல, ஏதாவது ஒன்று நீ செய்யணும்னு ஆசைப்படுவில்ல, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஐயா எனக்கு வந்து இந்த மரம் வெட்டுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், எங்கள் அப்பா வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு, அது மூலமாக நான் நல்ல மரங்களை தேர்ந்தெடுப்பேன், சரியானபடி எந்த இடத்துல வெட்டணுமோ வெட்டி எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலுமே அதை விறகுகளாக மாற்றி நான் விற்றுருவேன், இந்த செயல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
உடனே அந்த பையன் சொல்கிறான், நான் வந்து இதுதான் என்னுடைய ஆம்பிஷனாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் ஆசிரியர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ இது வந்து ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க, இது எப்படி ஆம்பிஷன் ஆகும்? உனக்கு ஆம்பிஷன்னா நீ வந்து இது வரைக்கும் செய்யாத ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி தான் நீ ஓடணும், அதை நினச்சி தான் உன்னுடைய குறிக்கோள் இருக்கணும், அதை நினச்சி தான் நீ தினமும் ராத்திரி பகலமாக கஷ்டப்பட்டு அந்த குறிக்கோளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த பையன் கேட்குறான், ஐயா இது எப்படிங்க ஐயா, ஐயா இது எப்படி சரியாகும்? எல்லா மனிதர்களுக்குமே ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இப்போ எனக்கு நான் குறிக்கோளை நினைக்கிறது நான் விறகு வெட்டுறத தான், அதை நான் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பயன்படாத மனிதராகவோ இல்லை எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாத ஒரு சாதாரண மனிதராகவோ நீங்கள் பாவிக்க முடியாதுல்ல. எல்லா மனிதர்களுக்குமே இந்த மாதிரி குறிக்கோள் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இப்போ ஏற்கனவே ஒரு சிலர் வந்து அவங்க குறிக்கோளை வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஒரு சிலர் வந்து அவங்க குறிக்கோளே இல்லாமல் அவங்க வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறதே வந்து அவங்களுக்கு குறிக்கோளாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஏன் என்ன வந்து கட்டாயப்படுத்துகிறீங்க, ஏதாவது ஒரு குறிக்கோள் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கட்டாயப்படுத்துகிறீங்க? நான் இருக்கிற இடத்துலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக தானே இருக்கேன், அதை விட்டுட்டு நான் எதுக்கு இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து அதை தேடி ஓடணும்? அதை ஓடுற அந்த ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்கள் பல இடையூறுகள்லாம் இருக்கணும். எதுக்காக அந்த அவ்வளோ கஷ்டங்கள் நான் படணும்? ஏற்கனவே இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியாக இருக்கேன், என்னோடய குறிக்கோள் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ டீச்சருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கோபம் வந்துடுது. இங்கே பாருப்பா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே எழுந்து அவங்களுடைய ஆம்பிஷன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நீ மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு நான் சொல்கிறது புரியுதா புரியலன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு நான் வருவேன், ஆனால் நாளைக்கு வந்து நீனுடைய ஆம்பிஷன் என்ன நீ சொல்லணும், இப்போ நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஆம்பிஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கிளாஸ் விட்டு வெளியில் போயிடுறாரு. இப்போ சாயங்காலம் ராமு வந்து அவன் வீட்டுக்கு போகிறான். அங்கே அவங்க அப்பா வந்து பார்த்து கேட்குறாரு, என்ன பாச்சு எப்படி போச்சு ஸ்கூலு அப்படின்ட்டு. அதுக்கு ராமு சொல்கிறான், அப்பா இங்கே பாருங்கள், ஸ்கூலில் வந்து என்னோடய ஆம்பிஷன் என்னென்னு கேட்டாங்க, அதுக்கு நான் என்னென்னவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அவங்க எதுவுமே வந்து அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, ஸ்கூலுக்கு போனால் தெரியாத விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம் தான் சொன்னீங்க, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நாம் வந்து மரம் வெட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இமேஜினேஷனில் மரத்தை வளர்த்து அந்த மரத்தை வெட்டி அதை வியாபாரம் பண்ண சொல்கிறாங்க, அது நோக்கி ஓட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது எந்த விதத்துலையுமே எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு ராமு சொல்கிறான். இப்போ அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா. இப்போ அவங்க அப்பா வந்து லேசாக சிரிச்சுக்கிட்டே யோசிக்கிறாரு, ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை ரொம்ப சுலபமாக அவங்க பையன் வந்து புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ட்டு. இப்போ அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ என்னென்னா அந்த டீச்சர் சொன்னார் பார்த்தியா எல்லாருக்குமே ஆம்பிஷன் இருக்கணும்ன்ட்டு, அவருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும் ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும் அப்படின்னு, அதையே நீ வந்து தேவையில்லாமல் அதையே நீ கெடுத்துக்கிட்டு நீயுமே ஒரு ஆம்பிஷன் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்படியே சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு அவர் போயிடுறாரு. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் அந்த பையன் வரான். எப்பவும் போல் கிளாஸ் ஆரம்பிக்குது. அதே மாதிரி டீச்சர் வராரு, வந்துட்டு இப்போ வந்து ராமு கிட்டேருந்தான் ஆரம்பிக்கிறாரு. இப்போ ராமு எழுந்து சொல்கிறான், ஐயா நான் வந்து நைட் ஃபுல்லாக யோசித்தேன், நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு டாக்டராக ஆக போகிறேன், இதுதான் என்னுடைய ஆம்பிஷன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சொன்ன உடனே அந்த டீச்சருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு வழியாக இந்த பையனோட ஆம்பிஷனை கண்டுபிடிக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அடுத்த பையன்கிட்ட போயிடுறாரு. இப்போ ராமு உட்காந்துக்கிட்டு அப்படியே வெளியில் பார்க்குறான். அப்படியே அந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா அப்படியே கரு மேகங்கள் சூழ்ந்துக்கிட்டு இருக்கு, மேகங்கள்லாம் அதோடய திசையில் போய்கிட்டு இருக்கு, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காட்டோட திசையில் மழையுமே பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா புற்கள்லாம் ரொம்ப உயரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அதுவுமே அதோடய திசையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து இந்த புற்கள்லாம் வெட்டுற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிஷினை வச்சு அந்த புற்கள் எல்லாத்தையுமே வெட்டி ஒரு ஷேப்பு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் இந்த பையனுக்கு தோணுது, இயற்கையாகவே எல்லாமே அதோடய திசையில் போய்கிட்டு தான் இருக்குது, ஆனால் மனிதர்கள் தான் இயற்கையவே எதிர்த்து அதை வந்து ஒரு புதிய ஒரு திசையை வந்து மாற்றி விடுறாங்க. ஆனால் மனிதர்களுக்கு புரியலை, அவங்களுமே இயற்கையோட ஒரு அங்கம்தான் அப்படின்ட்டு இது எல்லாமே யோசிச்சுட்டு அப்படியே அவனோட கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, நாம் சின்ன குழந்தைங்களில் பல பேர்கிட்ட நீங்கள் பார்த்த உடனே கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, நீ அடுத்து என்ன பண்ண போகிற, அடுத்து உன் வாழ்க்கையில் நீ என்னவா ஆகணும் ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகளை அடிக்கி அடிக்கி வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுமே ஒவ்வொரு விதமான குறிக்கோள் வச்சுருப்பாங்க. குறிக்கோள் இருக்கிறது தப்பு கிடையாது, அதே மாதிரி குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறதுமே தப்பு கிடையாது. எந்த ஒரு மனிதன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், அவன் இருக்கிற இடத்துல கூட மகிழ்ச்சியாக இருக்கலாம், அதுவே அவனுக்கு ஒரு பெரிய குறிக்கோளாக கூட இருக்கலாம்.
ஆனால் அதுக்காக அவனை வந்து ஒரு ஏளனமாகவும் அவனை வந்து குறிக்கோளே இல்லாத ஒரு மனிதராக, அப்போ வந்து இவன் வந்து எந்த ஒரு இலக்குமே இல்லாமல் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனமெலாம் பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே வித்தியாசம் இருக்குது, எல்லாருமே இயற்கையால் படைக்கப்பட்டவங்க தான், எல்லாருமே தான் இருப்பாங்க. அதனால் அடுத்த முறை நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த குழந்தைகளோட மனசில் திணிச்சு விட்டுருவீங்க, அந்த குழந்தைகள் அதை நோக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஓட்டம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும், என்றைக்குமே நிற்காமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஓட்டத்தில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி, வாழ்கிறது எப்படி அப்படிங்கிற பல விஷயங்களை தொலைச்சிட்டு அந்த ஒரே ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட சொல்லுங்கள், நம்மளுடைய டெஸ்டினேஷன் முக்கியம் கிடையாது, நம்மளுடைய ஜேர்னி தான் முக்கியம். அதாவது நம்ம அடையக்கூடிய அந்த இடம் முக்கியம் கிடையாது, அந்த அடையிறதுக்கு நம்ம போகிற வழிபாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழிபாதையை எந்த அளவுக்கு நம்ம அழகாக அமைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையுமே ரொம்ப அழகாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.